படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்கு அளித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்கு அளித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரை அனைத்திரள் வீரை ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அழைக்கப்பட்டோர்களே நீங்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களோடு குடிகொண்டு உங்கள் அனைவரையும் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக்கி அவருக்கு ஏற்புடையவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார் நம்மை தேடி வந்து நம்மை விடுவித்த ஆண்டவரை பல நேரங்களில் நாம் கண்டுகொள்வதில்லை எனவே நம்மை தேடி வந்த அந்த ஆண்டவரை நம்மோடு இருப்பவரை நம்மை பாதுகாப்பவரை நம்மை வழிநடத்துகின்றவரை நமக்கு அருள் வரங்களை அற்புதங்களை பொழிபவரை நாம் இன்றைய விறுவிறுப்பான இந்த உலகின் தாக்கத்தால் மறந்து விடுகின்றோம் கண்டுகொள்ள நம்முடைய கண்கள் மறைந்து விடுகின்றன எனவே தேடி வந்து நம்மை விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் என்று சக்கரியாவை போல நாமும் ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் வாழ்த்த வேண்டும் அவை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன எனவே தேடி வந்து நம்மில் குடிகொண்டிருக்கிற ஆண்டவரை போற்றுவோம் அவருடைய அருளும் ஆசீரும் என்றும் என்னாலும் நம்மோடு தங்கும் என்ற சிந்தனையில் என்னுடைய வழிபாட்டிலே பங்கெடுப்போம் திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 11:1-2 மற்றும் 8-19 வரை உள்ள இறை வாக்கியங்கள் சகோதரர் சகோதரிகளே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும்
கடற்கரையில் எண்ணிறைந்த மணலை போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 செய்தியிலிருந்து வாசகம். இயல் 4 இறை வாக்கியங்கள் 35-41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் தம்முடைய பிள்ளைகளை படைத்த அந்த கடவுள் நம்மை தேடி வந்து நம்மோடு குடிகொண்டு நமக்கு அருளையும் ஆசிரையும் தந்தருளினார் என்பதுதான்
இன்றைய முதல் வாசகத்தினுடைய பதிலுரை பாடல். காரணம், நேர்மையாளர்களாக விளங்கியவர்கள் எலிசபெத்தும் சக்கரியாவும். ஆனால் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. எனவே கடவுளுக்கு முன்பாக இவ்வளவு நேர்மையோடு நேர்த்தியாக வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை பலரால் இகழ்ந்து பேசப்பட்டது. அதனால்தான் சக்கரியா கடவுள் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தார், எனவே அந்த ஆண்டவரை நாம் போற்றுவோம் என்று சக்கரியா புகழ்ச்சி பாடல் பாடுகின்றார். அவ்வாறு கடவுள் எங்களை தேடி வந்திருக்கின்றார், கடவுள் எங்களை தேடி வந்து விடுவித்திருக்கின்றார் என்று நம்மை தேடி வந்த கடவுளை, நம்மோடு வாழுகின்ற கடவுளை, நம்மை ஆஸ்வதித்த கடவுளை, பகைவரின் பிடியிலிருந்து விடுவித்த கடவுளை நாம் நேரிய உள்ளத்தோடு போற்ற வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம்மை தேடி வந்து நம்மை தேற்றுகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற அந்த கடவுளை நாம் கண்டுகொள்கின்றோமா என்றால் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பல நேரங்களில் கடவுள் நம் அருகிலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு வாழ்கின்றார். ஆனால் அந்த கடவுளை நாம் கண்டுகொள்வது சற்று கடினமான ஒன்று. இன்றைய காலம், இன்றைய விரைவான உலகம், இந்த விஞ்ஞான உலகம் நம்மை மறைத்து விடுகின்றது. ஒரு கிறிஸ்தவ இளைஞன் மிக வேகமாக 2 சக்கர வண்டியிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று எதிர்க்கே வந்த ஒரு பேருந்தானது கட்டுப்பாட்டை இழந்து அவன் மீது மோத அவன் கீழே விழுந்து பெரிய விபத்து ஏற்படுகின்றது. உடல் முழுவதும் பல காயங்களோடு அவன் அங்கே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். எனவே அந்த நேரத்திலே அந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையிலே சேர்க்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனையிலே செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அருள் சகோதரி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், தன் அன்பினால் உனக்கு புத்துயிரளிப்பார். கடவுள் உன் நடுவில் இருக்கின்றார், உனக்கு புத்துயிரளிப்பார். இந்த வார்த்தைகளை அவள், அந்த அருள் சகோதரி, அவனுடைய காதுகளில் முன்னுடித்துட்டு செல்கின்றார். இந்த நம்பிக்கையான அந்த வார்த்தை தான் அவனுக்கு புத்துயிரை கொடுக்கின்றது. உடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கருதிய, நினைத்த, போராடி அவனுக்கு புத்துயிரை கொடுத்தது அந்த அருள் சகோதரனுடைய வார்த்தைகள். தான் எங்கே செல்வது, எப்படி செல்வது என்பதே அறியாத நிலையில் கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்றார். 2வது, இவரும் வயதானவர், தன் மனைவி கருவுற இயலாதவராக இருக்க, உன் வழிமரபினரை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மலைகளைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று சொன்னபொழுதும் நம்பினார்கள். அதனால்தான் நாம் அவரை இன்றும் நம்பிக்கையின் தந்தையாக நாம் போற்றுகின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எனக்கு எந்த ஊருக்கே நான் போகிறேங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நம்பிக்கையோடு அவர் செல்கின்றார். வயதானவர்கள், குழந்தை பிறக்காது, ஆனால் எதிர்நோக்கு, கடவுள் கூறிய அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆனால் இன்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சீடர்கள் உணர்ந்தார்களா என்றால் இல்லை, அங்கே வந்து ஒரு பயம் இருந்தது. எனவே இயல்பான அந்த நம்பிக்கை அவர்களுக்கு, அந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த பயத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்ன சொன்னார், ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பிறகு காற்றையும் கல்லையும் கடிந்து கொண்டார், அமைதியானது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இறைச்சல்கள், புயல்கள் நமக்கு மடித்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த போராட்டத்தின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை, நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், பிரச்சனை என்ற புயல், துன்பம் என்ற புயல், வியாதி என்ற புயல், வருத்தம் என்ற புயல், ஆழ்ந்த கவலை என்ற புயல், வேலையில்லா திண்டாட்டம் என்ற புயல், ஏன் இப்பொழுது இந்த கொரோனா என்ற பயம், அச்சம். எனவே இந்த அச்சத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதைத்தான், ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை காப்பாற்ற தயாராக இருக்கிறார். எனவே நம்மோடு இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால்
இறைவன் நம் மீது அன்பு கொண்டுள்ளார், அவரை அன்பு செய்ய நாம் அஞ்சக்கூடாது என்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே நம் மீது அன்பு கொண்டு நம்மை தேடி வருகின்ற கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடந்து நாம் அவரை போற்றுவோம். நிச்சயமாக சீடர்களை தேற்றிய அந்த ஆண்டவர் நம்மையும் தேற்றுவார். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் என்றும் என்னாலும் நம்மோடு தங்கும். இணக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, கருணை மன்றாட்டு ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர்கள், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் என்று மூச்சுவர் தலைவர் சொல்லித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க எங்கள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தை திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களால் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களால் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஏது பிரிவினை எனில் வாழ்வது நீயானா திருமண குறை. இதயம் சுமந்து நேசுவே உன் நினைவை ஓடும் மாட்டிலே உடனோடு இலையாக தடமாறி சென்றேன், தடமாறி நான் சென்றேன். ஆடும் காற்றிலே உடனாடு மலராய் தடுமாறி நின்றேன், தடுமாறி நான் நின்றேன். என் வாழ்வில் நீ வந்தாய், மாற்றங்கள் பல தந்தாய். என் வாழ்வில் நீ வந்தாய், மாற்றங்கள் பல தந்தாய். இதயம் சுமந்தினே சுவே உன் நினைவை உயிரில் வருந்தினே சவாய் உன் பெயரை. இனி நீ என நான் என ஏறு பிரிவினை எனில் வாழ்வது நீயானா தீர்மண குறை. இதயம் சுமந்தே இதயம் சுமந்தினே சுவே உன் நினைவை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவே வருக.